வணக்கம் நேர்களே, நாம இந்த பதிவில் பார்க்க போகிறது நம்மளோட பண்ணையில் வந்து அவருக்கு ஒரு 4 ஏக்கர் வந்து வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரு ஸ்பெசிஃபிக்காக ஆட்டு பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்சஸ் எதுவும் கிடையாது. அதாவது அவருக்கு மற்றபடி வந்து எப்படி நடவு பண்ணணும், அது எந்தெந்த பயிரை வந்து விளைவிக்கணும், கால்நடையும் சரி எந்த பிரீடை நம்ம வாங்கணும் அப்படின்றது உட்கொண்டு எந்த ஒரு நாலேஜ் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு நம்மளோட இதில் வெப்சைட்டில் பார்த்துட்டு லொக்கேஷன் பார்த்துட்டு நம்மளோட ஃபார்முக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு எந்த மாதிரியான டைப் கொடுக்கணும், அதாவது என்னென்ன பயிர் வந்து கொடுக்கணும், அதுலேயும் நம்ம லெக்யூமில் என்ன தனியாக வந்து அவருக்கு உலர் தீவனம், பசு தீவனம், அடர் தீவனம் அது மாதிரி இருக்கிற ஃபுல் டீட்டெயிலும் வந்து அவருக்கு மெசேஜ் ஷேர் பண்ணிவிட்டு, அடுத்தது அவருக்கு அந்த நாலேஜும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம திரட்டிட்டு அவருக்கு வந்து எந்த மாதிரி நம்ம கிராப் வந்து ப்ராக்டிசஸ் பண்ணணும் அது உட்கொண்டு நம்ம கிளியராக சொல்லிவிட்டு நம்ம அவருக்கு அவர் கேட்டது வந்து சீமப்புல், அதாவது நேப்பியர்னு ஒன்று கேட்டிருந்தார், நேப்பியர் வேணுங்க, வேலி மசால் வேணும், இது மாதிரி அகத்தி வேணும், இந்த மாதிரி மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்ச வகையில் மட்டும் கேட்டிருந்தாரு. ஆனால் நேப்பியர்ன்றது சீமப்புல்ன்றது ஒன்று மட்டும் கிடையாதுங்க, அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்றதை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நேப்பியர்லேயே வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். அப்போது இவ்வளோ நேப்பியர் இருக்குது, இதில் கால்நடைக்கு நான் ஆடு தான் வளர்த்த போகிறேன், அந்த ஆட்டுக்கு எந்த வகையான நேப்பியர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார். அவருக்கு சேஃப் கட்டர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி, சேஃப் கட்டர் இல்லைன்னா எந்த மாதிரி கொடுக்குறது, அதாவது அந்த பயிர் வந்து அதனோட தண்டோட கிரித்னஸ் பொறுத்து தாங்க அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு அவரை பற்றி நம்ம அறிமுகப்படுத்திக்கலாம். வணக்கம் நேயர்களே, நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆட்டு பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு 4 ஏக்கர் இடம் வாங்கி, ஸோ அதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஆட்டு பண்ணலாம் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சீமை தட்டு தேவைப்பட்டுச்சு. சரி, அதை சீமை தட்டு வாங்கி அதை வாங்கி கொஞ்சம் இது பண்ணுவோம், கொஞ்சம் நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவர்கிட்ட கொஞ்சம் இவரோட வெப்சைட்டை பார்த்துருந்து நான் இவரோட கொஞ்சம் நேரடியாக பேசி வந்திருந்தேன். இங்கே நேரில் வந்திருந்தேன். இங்கே வந்து கேட்கும் போது எனக்கு சீமத்தட்டு வேணும்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா சீமத்தட்டில் நிறைய வெரைட்டி இருக்குது, உங்களுக்கு எது வேணும்னு ஒரு பர்டிகுலராக ஒன்று மென்ஷன் பண்ணி கேட்டார். அப்படி கேட்கும்போது எனக்கு அதை பற்றி டீட்டெயில் தெரியல, ஸோ அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதுக்காக இந்த காணொலியை பதிவு செஞ்சுருக்காரு. நீங்கள் எந்த இடத்துல வந்து வந்திருக்கீங்க, ஃபீல்ட்ல நீங்கள் உங்கள் லொக்கேஷன் உங்களுக்கு சொல்லுங்க. என்னோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு தனியார் வேலை செஞ்சுட்ருக்கேன். ஆனால் என்னோட லொக்கேஷன் கர்நாடக ஸ்டேட்டில் செங்கப்பாடின்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கேருந்து நான் வந்திருக்கேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களோட ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 40 to 50 kilometers இருந்துச்சு. இவர் வெப்சைட்டை பார்த்துட்டு வந்திருந்தார். கீழே நம்ம ஒரு எல்லா வீடியோவில் நம்ம கீழே வந்து லொக்கேஷன் குறிப்பிட்டு போட்டிருப்போம், அதை பார்த்துட்டு வந்திருந்தார், காண்டாக்ட் பண்ணியிருந்தார். ஸோ இப்போ இவருக்கு ஆட்டு பண்ண வைக்கிறது தான் இவரோட பிளானுங்க. இப்போ ஆட்டு பண்ண வைக்கணும், 4 ஏக்கர் ஃபீல்டு. 4 ஏக்கர் ஃபீல்டில் இப்போதைக்கு வந்து நம்ம 2 ஏக்கர் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 4 ஏக்கரை வந்து இப்போ ஒரு பண்ணணும்னு சொல்லியிருந்தார். 4 ஏக்கர் இப்போ பண்ணுறது வேண்டாங்க, ஏன்னா ஒரே டைம் நீங்கள் பயிரை வந்து நீங்கள் நடவு பண்ணுறீங்க, ஒரே டைம் வந்து எல்லாமே ஈல்டு வந்துடும். ஸோ அந்த ஒரு அந்த ரெப்புடேஷன்ன்றது உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் வேலி மசால் இதெல்லாம் போடுறீங்க, அகத்தி போடுறீங்க, நேப்பியர்ன்றது நீங்கள் ஏதோ ஒரு 2 வெரைட்டி போடுறீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 5 பயிரை வந்து நீங்கள் போடுறீங்க, அகத்தி, சவுண்டல், இந்த மாதிரி வந்து நீங்கள் போடுறீங்க. இந்த பயிரெலாம் 4 ஏக்கருக்கு நீ ஒரே நாள் நடவு பண்ணுறீங்க, ஒரே பிளானாக முடியட்டும், ஒர்க்கு முடியட்டும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது வேண்டாம். ஃபஸ்ட்டு 2 ஏக்கர் பிளான் பண்ணிக்கோங்க, ஷெட்டுக்கு தனியாக ஒரு இடம் விட்டுருங்க. ஷெட்டுக்கு வந்து இந்த அதாவது இந்த பவுண்ட்ரி ஏரியாவுக்கு அந்த எட்ஜில் வேண்டாம், நம்ம ஃபீல்டோட சென்டர் பாயிண்ட்டில் ஒரு இதை ரெடி பண்ணிக்கோங்க. ஷெட்டு போட்டுட்டு ஷெட்டுக்கு பக்கத்தில் எதுவும் பயிர் வைக்காமல் அதுலேருந்து ஒரு 30 அடி அந்த பக்கம் வந்து நீங்கள் பயிர் வச்சுக்கோங்க. அந்த ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு இதில் 2 போர்ஷனாக வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அதில் எப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ஏக்கரில் நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு 4-5 கிராப்பை வந்து நீங்கள் நடவு பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொரு இதில் நம்ம மல்பெரி இந்த மாதிரி போயிட்டு 4-5 கிராப்பை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் நம்ம ஜிஞ்சுவா கிராஸும் நான் சொல்லியிருந்தேன். ஜிஞ்சுவா கிராஸு இப்போ வேண்டாங்க, செகண்ட் இதில் போட்டுக்கலாம். ஏன்னா ஜிஞ்சுவா கிராஸ் வந்து போட்டுட்டோம் அப்படின்னாவே 60 நாளில் ஈல்டு வந்துடும். ஸோ இப்போ 90 நாளில் 80 நாளில் ஈல்டு வரத நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு 40 நாள் 50 நாள் கழித்து திரும்ப இன்னொரு டைம் நம்ம கிராப்பை வந்து நம்ம புதுசாக வந்து போடலாம். அதில் இதில் போடாததும் அதாவது இதில் போட்ட பாதியும் புதுசாக ட்ரை பண்ணுற நம்ம பாதி கிராப்பும் அந்த 2வது போர்ஷனில் போட்டுக்கலாம். அதாவது இந்த 2 ஏக்கர் ஃபஸ்ட்டு 2 ஏக்கரில் நான் சொல்லியிருக்கிறது குட்டை நேப்பியர், சூப்பர் நேப்பியர் இல்லை அப்படின்னா குட்டை நேப்பியர், கோஃபர் இது மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து சேஃப் கட்டுற அந்த அளவுக்கு தேவையில்லைங்க. ரெட் நேப்பியர் வந்து வேண்டாம், இந்த ஆடு பண்ணைக்கு இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்தது வேலி மசால் நீங்கள் போடுங்க, ஒரு 60 சென்ட்டுக்கு வேலி மசால் போடுங்க. அகத்தி சவுண்டல் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது ஒரு நம்ம ஒரு 30 சென்ட் ஒதுக்கி ஒரு 15-15 சென்ட் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்காங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பவுண்ட்ரி மாதிரி இருக்கிற ஏரியாவில் நீங்கள்
அகத்தி சவுண்டல் ரெண்டும் போட்டுக்கோங்க. ஃபீல்டு ஃபுல்லாக வந்து விட்டுருக்கீங்க அப்படின்னா கோயஃபஸ்ட் 29 போட்டுக்கோங்க, இல்லை வேலி மசாலா போட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இதுதான் வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு 2 ஏக்கரில் நான் குறிப்பிட்டு ரெஃபர் பண்ணுறதுங்க. இப்போ அடுத்த 2 ஏக்கரில் என்ன பண்ணலான்னா, அதுவும் நான் இப்போவே சொல்லியிருக்கேன்னா, அவருக்கு ஜிஞ்சுவா கிராஸை போடலாங்க. ஜிஞ்சுவா கிராஸை போட்டுட்டு வேலி மசாலா இன்னொரு போர்ஷன் அதில் போடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நியூட்ரிஃபீடு, அட்வான்டேஜ் நியூட்ரிஃபீடு, ஏன்னா அது வந்து புல்லு மாதிரி வளரும், ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்குது அந்த கிராஸு. எதையுமே வந்து இவருக்கு, ஏன்னா இனிஷியலாக வந்து அவருக்கு சாஃப் கட்டுற மிஷின் எதுவும் வந்து வாங்க வேண்டான்றதை நான் சொல்லியிருந்தேன். அதுலேயே மல்பெரியும் போட்டுடலாம் ஒரு இதில், ஒரு 10 சென்ட் 15 சென்ட் போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் கெடா ஆடு வளர்த்த போகிறதா உங்கள் பிளான்னு சொல்லியிருந்தீங்க, அதனால் வந்து நீங்கள் 15 சென்ட்டுக்கு வந்து மல்பெரியும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது தீவனத்தை வந்து இவருக்கு டீட்டெயிலாக நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். நம்ம ஃபார்ம் வந்து கிளியராக அவருக்கு விசிட் பண்ணி என்னென்ன பயிர் இருக்குதுன்றதை நான் காட்டுறேன். அதுக்கப்புறமா அவர் எந்த மாதிரி கேட்குறான்றது நம்ம, ஏன்னா இந்த ஒவ்வொரு பயிர் எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றத சொல்லிடும். அது கால்நடைகளுக்கு எல்லா பயிரும் சாப்பிடுதுன்றதுனால எல்லா பயிரும் எல்லா கால்நடைகளும் கொடுக்க முடியாதுங்க. அதனால் இந்த பயிர் ஸ்பெசிஃபிக்காக எந்த கால்நடை சாப்பிடும், என்னோடய டூரேஷன் என்ன, ஈல்டு என்ன அப்படின்றத அவருக்கு குறிப்பிட்டு நம்ம ஃபீல்டை வந்து டோட்டலாக வந்து காட்ட போகிறேன். குட்டை நேப்பீர், குட்டை நேப்பீர் வந்து இது நாம் வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் அதாவது கரணை உற்பத்திக்கு மட்டும்தாங்க. ஏன்னா நம்மகிட்ட வந்து அனிமல்ஸ் அந்தளவுக்கு நம்ம பராமரிக்கிறது கிடையாது. ஏன்னா அனிமல்ஸை பராமரித்தோம்னா நம்ம என்ன தேவையோ அந்த கட்டிங்ஸ் கொடுக்க முடியாது, ஏன்னா இளமையிலே கட் பண்ணி போட்டுருவோம். அப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம இந்த கரணைக்கு மட்டும்தான், நம்ம வெளியில் வந்து இந்தியா ஃபுல்லாக எல்லாத்துக்கும் வந்து நம்ம கரணை கொடுத்துட்ருக்குறோம். அதாவது மெட்டீரியல்ஸ் எல்லாமே தீவன வகையை சார்ந்த அனைத்து விதைகள், கரணைகள், சீட்லிங்ஸ், நாற்று எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். அதில் இப்போ குட்டை நேப்பீர் வந்து இந்த அளவுக்கு ஹைட்டு வருமானா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஹைட்டு வராதுங்க. இதில் உங்களுக்கு ஓரளவுக்கு அதாவது 4 அடி உயரம் வந்துருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 அடி உயரம் தாங்க வரும். அதை நீங்கள் குறிப்பிட்டு பார்த்துக்காங்க. இப்போ 3 அடி உயரம் வரும்போது இதில் சாஃப் கட்டுறதில் கட் பண்ணி தரலாம். அப்படி கீழே வரக்குலேயே ஒரு ப்ரஷ் மாதிரி ஒரு புஷியாகவே வந்துடும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் 3 வருஷம் நான் வந்து இதில் ஒரு 7 அறுவடை 6 அடி உயரம் வரைக்கும் நான் எடுத்துட்டேன். அதனால் இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனிஷாக ஒரு முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இல்லாத ஒரு தோட்டத்தில் இருக்கும். அதனால் இது வந்து நான் கொஞ்சம் ஏஜ்டாக விட்டுட்டேன். அது கரணையாக வைக்கும்போது இந்த அளவுக்கு வந்து நம்ம என்ன நியூட்ரிஷன் கொடுத்தாலும் பச்சையாக வந்து அழகாக நம்ம ஃபீல்டில் பராமரிக்க முடியாது. இதில் என்ன தேவையான ஈல்டோ பச்சை கிடையாதுங்க. இதுக்கு தேவையானா அடியில் இருக்கிற அந்த முதிர்ந்த கரணை மட்டும்தான் எடுக்கிறோம். அது இந்த நல்லா விளைஞ்சிருக்குது, இதை ஆடுகளுக்கு கொடுக்கலான்றது அவருக்கு சொல்லியிருந்தேன். இந்த இதை வந்து இந்த குட்டை நேப்பீரை அவருக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் ரெஃபர் பண்ணியிருக்கிறேன் இவருக்கு. அடுத்ததா இந்த ஆஸ்திரேலியன் ரெட் நேப்பீர், இது வந்து அதாவது ஆடுகளுக்கு பன்றிகளுக்கு எருமைகளுக்கு தான் கொடுக்கலாம். அதனால் இது வந்து நீங்கள் நாலேஜில் வச்சுக்கோங்க. இது முடிஞ்ச அளவுக்கு தேவைன்றதை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இதில் புரோட்டீனோட அளவு அதிகம்ன்றது அடுத்தது. இது மேலே பட்டுச்சுன்னா அதாவது ரொம்ப சாஃப்டாக இருக்காதுங்க, மற்ற கிராப் வந்து சாஃப்டாக இருக்கு. இது வந்து மேலே பட்டுச்சுன்னா டக்குன்னு வந்து கிழிச்சிரும். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு அந்த மாதிரி இதில் கிழிச்சாலும் நியூட்ரிஷன் அதிகம், ஆனால் இதில் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் ஒரு சஃபர் ஆயிடுவீங்க. டக்குன்னு மேலே பட்டு கிழிச்சிருச்சுன்னா இந்த பயிர் வந்து நீங்கள் நெகட்டிவாக நினச்சிக்க வேணாம். இதில் ப்ரோட்டீன் பாசிட்டிவ், மற்றபடி நீங்கள் பராமரிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம், அதனால் நெகட்டிவ் பயிர்ன்றதுனால இது இப்போதைக்கு இதில் ஆடுகளுக்கும் கொடுக்கலாம். அதாவது எல்லாம் அனைத்து வகையான கால்நடைகளும் கொடுக்கலாம், கோழிகளை தவிர. ஆனால் அவருக்கு இப்போதைக்கு இது வேண்டான்றதை நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். அடுத்ததா இது பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண முருங்கைங்க. கல்யாண முருங்கையை இது கரணையிலேருந்து தான் நம்ம கொடுக்க முடியும். இந்த கல்யாண முருங்கை செடியை நம்ம ஃபார்மில் வந்து ஒரு 30 செடி இருக்குது. இந்த அதாவது ஃபீல்டில் வந்து அங்கங்கே தான் இருக்குது. இது முள் முருங்கை, கம்ப்ளீட்டாக முள் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது இவர் வந்து இந்த மரத்தை வந்து பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். இது வந்து முள் வந்து ரொம்ப வந்து ஷார்ப்பாக இருக்கும். ஒரு சில டைமில் வந்து முள் அந்தளவுக்கு இல்லாமல் இருக்கும். அது வந்து இதில் 2 ஸ்பீசிஸ் இருக்குது. ஸோ அவர் வந்து ஈஸி நம்ம சொல்கிற விஷயத்தை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. இதில் முள் இருக்கிறது ஒன்றுங்க, முள் இல்லாதது இன்னொன்று இருக்கும். அதாவது இதுலேயே இலைகள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து முள் இருக்கிறவ அந்த ஸ்பீசிஸ் முள் இல்லாதது அது ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது சப்ஸ்பீசிஸ், அதாவது இதுவும் கல்யாண முருங்கை அதுவும் கல்யாண முருங்கை தான். இது ஒரு ஸ்பீசிஸ், அது ஒரு சப்ஸ்பீசிஸ், அதாவது ரெண்டு தனித்தனி ஸ்பீசிஸ் தான். இது வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா உயிர் வேலி மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா முள் இருந்துச்சுன்னா அடுத்தவங்க உள்ளே வர தேவையில்ல, அதனால் அடுத்தவங்க வந்து உள்ளே வந்து எதுவுமே நம்ம பார்க்க தேவையில்லை, எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நம்ம. அதாவது நம்ம ஃபார்முக்கும் சரி கால்நடையும் அத்துமீறி வராது, ஆட்களும் வரக்கூடாது அப்படின்றதுனால உயிர் வேலையை நெருக்கமாக போட்டுக்கலாம். இதை வச்சு நீங்கள் இப்போதைக்கு வந்து மற்ற கிராப்பு போட்டுட்டு அந்த கிராப்புக்கும் உன் பக்கத்து ஃபீல்டுலேருந்து வந்து டிஸ்டர்ப் போடுறதுன்னா அப்போ இதை நம்ம இந்த நடவு பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா கிளுவை நடவு பண்ணுறதுக்கு உண்டானதை நம்ம பார்க்கலாம். இது கொடி புளியங்காய், கொடி புளியங்காய் வந்து நம்ம
நடவு இது வந்து நம்ம ஒரு 10 செடி மட்டும் நடவு பண்ணியிருக்கோம். இது எதுக்குன்னா விதை உற்பத்திக்குன்னு கிடையாதுங்க. சும்மா வந்தால் ஃபார்மர்ஸ் நம்ம ஃபீல்டு விசிட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது செடி வந்து நம்ம குறிப்பிட்டு காட்டுறதுக்கான்றது தான் நம்ம வச்சுருக்கிறோம். இதில் நம்மளுக்கு அந்த அந்த ஒரு இதில் பார்த்திங்க அப்படின்னா சீசனாக நம்மளுக்கு இதில் பழமும் வந்துடும், அது சாப்பிட்றதுனால டேஸ்ட்டாக இருக்கும், அந்த பழமும் வந்துடும். இது எப்படின்னா முந்தைய காலங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் முன்னே பார்த்துருப்பீங்க, அதாவது எதோ இடத்துல பார்த்துருப்பீங்க, இப்போது இந்த மாதிரி ஒரு கம்பு வச்சு இதில் முள் இருக்கும், முள் இருக்கிறது இருக்கும், இதில் கம்பு வச்சு இப்படி வளைச்சி விடுவாங்க. வளைச்சி விடும்போது அது கீழாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழாக இப்படி தள்ளி விடும்போது அது அப்படியே இருக்கிற இலைகள் எல்லாம் மேய்ச்சிடும். அது முள்ளுன்றது அது கிடையாது, முள்ளுன்றது அது சாஃப்டாக தான் நினச்சி ஃபீல் பண்ணும். நமக்கு தான் வந்து ஹேண்டில் பண்ணக்குள்ள ஹார்டாக இருக்கும். ஆனால் அனிமல்ஸ் இந்த இளமையான முள்ளை கூட கட் பண்ணி அது பொல்லால் அப்படி நம்ம ஈவனாக வந்து சாப்பிட்டுக்கோம், எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் சாப்பிட்டுக்குங்க. இந்த இலைகளும் சரி டோட்டலாக சாப்பிட்டுக்கோ. இதில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் ஆவரேஜாக இருக்கும். இதையும் நம்ம திறந்த மேய்ச்சலுக்கு ஒரு வேஸ்ட்லேண்டில் உங்கள் ஃபீல்டில் நெட்டுக்கோங்க, வேஸ்ட்லேண்ட் நெட்டுட்டு திறந்த மேய்ச்சலுக்கு நீங்கள் கால்நடை கொண்டு போறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கம்பு வச்சு இது பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்க ஃபார்ம்ல முடிஞ்ச அளவுக்கு திரும்ப வந்து அது ரீக்ரோத் ஆயிக்குங்க. இது இப்போ எப்படின்னா இது நீங்க கட் பண்றீங்க, கட் பண்ணிட்டுன்னா ஒரு ஒரு 3 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துடும். இப்போ உங்களோட ஃபார்ம்ல இந்த மரம் இருக்குங்களா? இந்த மரம் ஒன்று இருக்கு. இப்போ இதையே நீங்க அந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா விதைகள் விழுந்திருக்கும் அங்கங்க வந்து. இது செல்ஃப் சீடிங் தான், விழுந்துச்சுன்னா அதுவே முளைச்சிரும். அதனால அந்த விதையில் வந்திருக்க சின்னதாக நாற்று ஒரு அடிக்கு மேலே இருக்குதுன்னா அதை வேரோட எடுத்துகிட்டு போயிட்டு வேறு இடத்துல நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸ் 10 அடிக்கு ஒரு மரம் அப்படின்ற டிஸ்டன்ஸில் நீங்கள் இதை நடவு பண்ணுங்கள். இதுவும் வந்து யூஸாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆட்டு பண்ண வைக்கும்போது இதுவும் வந்து சப்ளிமெண்ட்டாக ஒரு டைஜஷன் இஷ்யூ வராது, கால்நடைக்கு இதுவும் நல்லது தான் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வேலி மசாலா, இது வந்து வேலி மசாலா, இது பலமுறை அறுவடை திறன். இப்போ ஒரு ஆட்டு பண்ண வச்சுருக்கீங்கன்னா வேலி மசாலா கண்டிப்பாக நடவு பண்ணணும். இது வறட்சி தாங்கி வளரும். நீங்கள் வந்து போதுமான அளவுக்கு தண்ணி இல்லாத சமயத்தில் நல்லா தாங்கிடும். அதேமாதிரி தண்ணி வந்து கம்மியாக இருக்கிற இடத்துல கூட நீங்கள் நடவு பண்ணலாம். உங்களுக்கு தண்ணி சோர்ஸ் எப்படி இருக்குது? தண்ணி சோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக இருக்குன்னா இதை வந்து நீங்கள் கம்மியாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு இனிஷியலாக இப்போ நீங்கள் ஒரு 60 சென்ட் குறிப்பிட்டிருக்கல, நீங்கள் ஒரு 40 சென்ட் அளவுக்காவது இப்போ நீங்கள் நடவு பண்ணுங்க தண்ணியை பொறுத்து. அடுத்ததில் வந்து அதே 40 சென்ட் ஒரு 50 சென்ட் அந்த மாதிரி போயிடலாம். ஒரு ஏக்கர் அளவுக்கு இது இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இதுதான் வந்து ஒரு செக்யூர் ஜோன் உங்கள் ஃபார்முக்கு. எப்படின்னா நீங்கள் ஆட்டு பண்ண வச்சுருக்கிறீங்க, ஆட்டு பண்ண வச்சுருக்கும்போது இது நீங்கள் டைரெக்டாக இது இவ்வளோ தூரம் நீங்கள் இது வந்து விதை உற்பத்தி நம்ம போட்டுக்கிற ஃபார்முங்க. இவ்வளோ தூரம் கட் பண்ணி கொடுக்கும்போது இலையும் சரி இந்த ஹோல் தண்டும் சரி கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுக்கோம். அதனால் நீங்கள் ஆட்டு பண்ணைக்கு இது கண்டிப்பாக நடவு பண்ணணும். இது வந்து வேலி மசாலாவோட இன்னொன்று ஃபார்முங்க. இது என்னென்னா நான் விதை உற்பத்தி போட்டேன்னு அதை சொல்லியிருந்தில்ல, இது வந்து நம்ம கால்நடைகளுக்கு கட் பண்ணி கொடுக்கறது. இதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் கட் பண்ணுறது நம்ம வழக்கமாக விட்டுட்டு நம்ம இதுக்கு கொஞ்சம் கீழே கட் பண்ணி நம்ம கொடுத்துடணும். எதனால் அப்படின்னா அது நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் வேலை செய்கிறவங்க மேலே கட் பண்ணிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அறுவடை பண்ணுறதுனால அவங்களுக்கு ப்ராக்டிசஸ் தெரியல. அதனால் இப்போ இதில் விதை உற்பத்தி போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி கொடுத்துருந்த வழக்கம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இது பண்ணிக்கணும். அதாவது இந்த ஒரு க்ரீனிஷாக இருக்குது இல்லைங்க, நம்ம இந்த க்ரீனிஷாக இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் கட் பண்ணி கொடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் விதை உற்பத்தி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இப்படி இருக்காது. அது நீங்கள் முன்னே பார்த்தீங்களா விதை உற்பத்தி இருக்கும்போது அது ஒரு ப்ரௌனிஷாகவும் அந்த பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்கும். நீ கால்நடைகளுக்கு கொடுக்கும்போது நம்மளோட ஆட்டு பண்ணைக்கு நம்ம வச்சிருக்கிறோம், நம்ம ஒரு 10 ஆடுகள் மட்டும் வச்சிருக்கிறோம். அந்த ஆட்டுக்கு இதை கட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். இதை கட் பண்ணி கொடுக்கும்போது நீ எவ்வளவு கிரீனிஷா இருக்குன்னு பாருங்க. இப்போ இது வந்து மொத்த ஹோல் பிளான்ட்டுமே சாப்பிட்றோம். நம்ம கட் பண்ணும்போது என்ன பண்ணா இந்த ஸ்டேஜுக்கு கட் பண்ணிக்கிறோம். யூனிஃபார்மா வந்து இந்த ஸ்டேஜுக்கு நம்ம அறுவடை பண்ணி நம்ம கால்நடைக்கு கொடுக்கறது நல்லது. இதை நீங்க மைண்ட் பண்ணிக்காங்க. எப்படின்னா இப்ப நீங்க வளர்த்துறீங்க, நீங்க பிளான் விதையை வாங்கிட்டு போய் நீ நடவு பண்ணிருக்கீங்க, நடவு பண்ணீங்கன்னா வந்ததை நீ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கட் பண்ணிக்கணும். அது இந்த பருவத்துக்கு முன்னாடி இது பயிர் விளைஞ்சிருச்சு, இது வந்து கிளியராக இருக்கும். இது வந்து வேலி மசாலா. இந்த பயிர் வந்து நீங்கள் முன்ன பின்ன எங்கே பார்த்துருக்கீங்க? வீடியோவில் பார்த்துருக்கேன், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு தான் ஒரு சில வீடியோ பார்த்துருக்கேன். இது வந்து வேலி மசாலா ஆட்டு பண்ணைக்கு இது மேண்டேட்டுங்க, கண்டிப்பாக இது தேவை. அடுத்ததா இது வந்து வேலி மசாலா பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லிட்டோம் உங்ககிட்ட. அடுத்ததா இந்த மல்பெரி, மல்பெரி பார்த்தீங்க அப்படின்னா இது V1 வெரைட்டி. இதை நம்ம சொல்லியிருக்கலாம் ரெண்டு பிளான் பண்ணிருக்கோம் ஃபார்ம்ல. இப்போ நம்ம இந்த ரோ ஃபுல்லா நம்ம மல்பெரி நடவு பண்ணிருக்கோம். இது எல்லாமே உங்களை மாதிரி இருக்கிற அதாவது விசிட் பண்றவங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் பிளான்ட் தான், அதாவது பார்வைக்கு மட்டும் தான் வச்சிருக்கிறோம். அடுத்ததா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வெளியில இருக்கிற இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஃபார்மர்ஸ் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கிறோம். அவங்களுக்கு அந்தந்த இடத்துல நம்ம ஃபார்ம்ஸ் வச்சிருக்கோம். இப்போ ஒரு ஏக்கர் அளவுக்கு நம்ம மல்பெரி போட்டிருக்கோம், வேலி மசாலா வந்து விதை உற்பத்திக்கு போட்டிருக்கோம். அதே மாதிரி நீங்க ரெஃபர் பண்றதுக்கு பாக்குறதுக்கு அதுக்கு தனியாக வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பிளாட் போட்டிருக்கிறோம். இது மாதிரி நிறைய நம்மளது ஃபார்மில் போயிட்டுருக்குங்க. இப்போ மல்பெரி V1 வெரைட்டி தான் கால்நடைகளுக்கு சிறந்தது, ஆடுகளுக்கு
நீங்க கெடாடு வளர்த்த போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கெடாட்டுல நீங்க கண்டிப்பா வந்து மல்பெரி இருக்கிறோம். மல்பெரி ஒரு 30 சென்ட் அளவுக்காவது நீங்க நடவு பண்ணிக்காங்க. மல்பெரி வந்து திரும்ப திரும்ப அதை கட் பண்ண உடனே உங்களுக்கு திரும்ப திரும்ப ஈல்டு வந்துட்டே இருக்கும். இதை நீ ஒரு நாளைக்கு 2 கிலோ அளவு கூட நீங்க மல்பெரியை கால்நடைகளுக்கு கொடுக்கலாம். 2 கிலோ கொடுத்தா அதில் ப்ரோட்டீன் வந்து நல்லா இருக்கும். இதில் 40% வரைக்கும் ப்ரோட்டீன் இருக்குதுங்க இந்த ஸ்பெசிஃபிக் இந்த வெரைட்டியில. அதனால இருக்கிறதுலே மற்ற இதில் இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகம். ஆமாம், ப்ரோட்டீன் அதிகம். ஆனால் ப்ரோட்டீன் அதிகன்றத நீங்கள் எல்லா கால்நடைகளும் கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு பெட்டையாடு உள்ள ஒரு பசுமாடு இருக்குதுன்னா ஒரு சினையாக இருக்கும்போது நம்ம கொடுத்தோம்னா அதில் இதை கொடுத்துட்டு இருக்கும்போது இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும்போது ஹீட் எக்ஸ்போஸ் ஆகும். அப்போது அந்த கர்ப்பப்பையில் வந்து அது எஃபெக்ட் பண்ணும். இப்போ ஹீட் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அது என்ன பண்ணுன்னா கர்ப்பப்பையில் ஹீட்டு தான், அதாவது அது அந்த சினை பிடிக்கிற சமயத்தில் சினையாக இருக்கிற சமயத்தில் அது கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கெடாட்டுக்கு நீங்கள் அதுக்கு வந்து 2 கிலோவுக்கு 2 கிலோவுக்கு அதிகமாக கூட அளவின்றி நீங்கள் கொடுக்கலாம். கெடாட்டுக்கு அந்த பிரச்சனையும் வராது அப்படின்றத நீ மைண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் ஜிஞ்சுவா கிராஸ். இப்போ ஜிஞ்சுவா கிராஸை நீங்கள் வந்து கால்நடைகளுக்கு கொடுக்கலாம். இப்போ இது ஜஸ்ட் வந்து புல்லு கிராஸ் மாதிரி தான். இதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் இது இல்லை. நான் உங்கள் தோட்டத்தில் இருக்கிற இதனோட ஸ்பீசிஸ் நீ இந்த பூ மட்டும் இதே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க. ஏன்னா அது வந்து களை ஒரு ஒரு அந்த கலவரத்தில் ஒரு வரப்பு உரத்தில் இருக்கும் அது மாதிரி. ஆனால் இந்த கிராஸ் வந்து கீழந்தே வந்து தண்டு அதாவது இலை தான் வந்து ஃபஸ்ட்டு இதாகும், புஷி மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு புல் புதார் மாதிரியே வந்துட்டே இருக்கும், ஒரு பெல்ட்டாக தான் வரும். இதை கட் பண்ணி நீங்கள் அப்படியே அனிமல்ஸ் கொடுக்கும்போது மொத்த ஹோல் பிளான்ட்டுமே ஆடு சாப்பிட்டுக்கும். இப்போ ஆட்டு ஆட்டு இப்போ அப்படின்னா ஆட்டோடது அந்த வெயிட் பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்கும். ஒரு 40 கிலோ அளவுக்கு ஆடு இருக்குதுன்னு வைங்க அதிகபட்சமாக. அந்த 40 கிலோ அளவுக்கு இருக்கும்போது அதுக்கு அந்த பாடி வெயிட் சம்மந்தமாக தான் நீங்கள் தீவனம் கொடுக்கணும். இப்போ இது நம்ம இப்போ வரைக்கும் பார்க்குறது எல்லாமே பசு தீவனம். இப்போ நம்ம அந்த எந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த அந்த ஆட்டோட உடல் எடை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ இது வந்து நீ ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு இப்போ ரெண்டு இது மட்டும் அறுக்குறீங்க, அறுக்கும்போது இதில் ஒரு 1 கிலோ வரும். இப்போ அது ஒரு தூரா வரும், ஒரு பஞ்சாக ஒரு புஷியாக வரும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் மொத்தம் ஹோல் பிளான்ட் சாப்பிட்டு இங்கே ப்ரோட்டீனோட அளவு ஒரு 18% அளவுக்கு இருக்கும்போது இது வந்து போதுமானதுங்க. ஏன்னா நேப்பியரில் இது ஒரு கிராஸ் டைப்புங்க, இதுவும் வந்து ஒரு நேப்பியர் டைப் தான். நீங்கள் நேப்பியர்னு சொல்லி கேட்டிருந்தீங்களா, இது ஒரு கிராஸ், இதை நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். இப்போ நான் குட்டை நேப்பியர் சொல்லியிருக்கிறேன், இதை நம்ம இது சொல்லியிருக்கிறேன், அதாவது ஜிஞ்சுவா கிராஸ், இந்த கிராஸை நான் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு கிராஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம செகண்ட் பிளாட்டில் நம்ம 2 போர்ஷனாக பண்ணிக்கலாம், 4 ஏக்கரில் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, இது செகண்ட் பார்ட்டில் நம்ம நடவு பண்ணிக்கலாம். இந்த கிராப்பு நீங்கள் ஒன்ஸு கட்டிங்ஸு இப்போ இதில் எப்படி வைக்கிறதுன்னு நீ சொல்லலாம், நம்ம எப்படி கட்டிங்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இது நீ பார்க்கும்போது எப்படி வைப்பீங்க ஜென்ரலாக, இதுதான் அது மெட்டீரியல். இதில் நீங்கள் எப்படி வைப்பீங்க, நீங்கள் ஃபார்மில் வச்சுக்கலாம். ஒரு நாலேஜ் இல்லை, நீங்கள் வந்து புதுசாக ப்ராக்டிஸ்னால் இது எப்படி வைக்க முடியும்? நான் இது கட் பண்ணி இதோட ஒரு 2 தண்டு ஒரு 3 தண்டு வர மாதிரி அது வந்து அந்த நேப்பியர் தான் வைக்க முடியும். அதாவது தண்டு வந்து ஹார்டாக இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்க இந்த மாதிரி வந்து ஒரு 3 இப்போ ஜோன் இது மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கிறீங்க. இதை மூணையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு இடத்துல சகதி மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் 1 அடி இடைவெளியில் நீங்கள் டைரெக்டாக வந்து நட்டுக்கணும். டைரெக்டாக நடும்போது இதுலேருந்து நிறைய வந்து அது பிரான்ச்சஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து குறிப்பிட்டு ஒன்றை மட்டும் வைக்கக்கூடாது. ஒன்றை வச்சுன்னா அந்த தூர் வரதுக்கு அதிக நாள் ஆகும். இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்காங்க. இந்த பயிர் வந்து கிளைரிசீடியாங்க. இந்த கிளைரிசீடியா கிட்டத்தட்ட இது ரொம்ப மரம் மாதிரி 15 மீட்டர் வரைக்கும் வரும். ஆனால் நம்ம ஃபார்மில் நம்ம இது பார்த்தீங்கன்னா வரப்போற மட்டும் நட்டுருப்போம். இந்த வரப்போற நட்டுருக்கிறத நீங்கள் 7 அடிக்கு இடைவெளிக்கு ஒவ்வொரு மரம் நட்டுருப்போம். ஆனால் இந்த மரத்தை ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா இந்த கிராப்புக்கு 15 மீட்டர் வரும்போது என்டையருக்கு இந்த ஃபீல்டும் சரி இந்த ஃபீல்டு இது வரப்பு இப்போ மொத்த ஏரியா வந்து கவர் ஆயிரும். நிழல் அடிச்சுன்னா எந்த பயிரும் வராது. அதனால் இதை வருது அப்படின்னா இந்த பயிர் வந்து ஒரு ஒரு 11 அடிக்கு நம்ம டிஸ்ட் ஹைட் லெவலுக்கு வச்சுட்டு மேலே இந்த புஷ்ஷியை கட் பண்ணிடணும். இந்த புஷ்ஷியை கட் பண்ணிவிட்டு இந்த மெயின் ஹெட் போர்ஷனை கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டீங்கன்னா சைடில் வந்து அந்த சைடு பிரான்ச்சஸ் மட்டும் வரும். இது வந்து டைரெக்டாக நீங்கள் ஆடுகளுக்கு கொடுக்க முடியாது. ஆட்டுக்கு நல்ல ஒரு தீவனம், உயிர்வெளியாகவும் அதே மாதிரி பசு தலை உரத்துக்கு பசு தீவனம் மொத்தத்துக்கும் வந்து பயன்படுங்க. இது மல்டி பர்பஸ், அதாவது மல்டி யூசஸ் தாங்க இந்த பயிர். இந்த மர வகை நீங்கள் ஒரு கட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க, உயரமும் போகக்கூடாது அதனால கட் பண்ணோம். அதே மாதிரி இதில் சைடு பிரான்ச்சஸ் நீங்கள் கட் பண்ணி இலைகளில் உடனே கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸ்மெல்லு ரொம்ப ஒரு மாதிரி அது கம்ப்ளீட்டாக வந்து அந்த அனிமல்ஸுக்கு இரிட்டேட் பண்ணுற அளவுக்கு ஸ்மெல் இருக்கும். அதனால் இதை நீங்கள் அதாவது வச்சுருந்து அதுக்கு அடுத்தது நீங்கள் ஒரு 1 ஹவர் கட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஷேட் ட்ரை பண்ணி விட்டுரும். ஒரு நிழலில் கட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து போய் நீங்கள் ஆடுகளுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லோட இது வந்து குறைஞ்சிடும். இது எப்படின்னா கட் பண்ண உடனே
யூஸ்வலாக நீங்கள் கட் பண்ணி பார்க்கும்போது எப்படி தெரியுனா, ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னாவே அதான் ஒரு ஒரு வண்டு நசுக்கி எப்படி ஒரு இது இருக்கு, வண்டு செத்துட்டு ஒரு வாசடிக்குமா அந்த மாதிரி இருக்கும். அது வந்து கால்நடைகளுக்கு இரிட்டேட்டாக இருக்கும். அதனால இதை நம்ம கொஞ்ச நேரம் உணர வச்சு கொடுத்துடணும். இதை இதில் ப்ரோட்டீன் பர்சன்டேஜ் அதில் சொன்னீங்க 17%. இது வந்து மரவகை தான், இது சப்ளிமெண்ட்ரி. அதனால் ப்ரோட்டீன் இவ்வளோ தான் வேணுன்றதெல்லாம் தேவையில்லைங்க. இது ப்ரோட்டீனோட அளவு வந்து இதில் ஒரு 16% இருக்கும். இது குறிப்பிட்டு அதாவது ஃபுல் டைமாக நம்ம கொடுக்க தேவை. அதாவது கிளைரிசீடியா, அகத்தி, சவுண்டல் இதெல்லாம் வந்து இருக்கணும். அந்த கேட்டகரியில் மரவகையில் அது நான் உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். அது வந்து ஒரு இது மரவகை வந்து தனி. இப்போது இது சூப்பர் நெப்பீர். இந்த சூப்பர் நெப்பீர் வந்து இந்த மாதிரி தான் நீ பார்த்துருப்பீங்க. எல்லா கிராஸும் வந்து பச்சை கலரில் இருக்கும். பச்சை கலரில் இருக்கிறது மட்டும் நீ பார்த்துருப்பீங்க. இப்போது சூப்பர் நெப்பீர் பச்சை கலரில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து இந்த மாதிரி ஒரு நெப்பீர் கொடுங்க, சிவப்புள்ள வேணும்னு கொடுங்கன்னு தான் நீ வந்தீங்க. ஆனால் இது வந்து சூப்பர் நெப்பீர். இதை நீங்கள் கல்டிவேட் பண்ணலாம். இது வந்து 12 அடி உயரம் வரைக்கும் வரும். ஆனால் இது கிராஸ் மாதிரி சிம்பிளாக நீங்க எந்த ஸ்டேஜில் கட் பண்ணணும்னா, நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே இது நார்மலாக இந்த ஹைட் ரேஞ்சு கட் பண்ணிக்கலாம். இது ஹைட் ரேஞ்சு கட் பண்ணால் இது புல்லு மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு இந்த ஸ்டேஜில் கட் பண்ணும்போது நியூட்ரிஷன் லாஸ் ஆகாது. நீங்கள் ப்ரோட்டீன் கண்டென்ட் அப்படியே இருக்கும், நீங்கள் டைரெக்டாக கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் மேலே வளர வளர தான் ப்ரோட்டீனோட அளவு வந்து அது குறைஞ்சிட்டே போகும். இந்த சூப்பர் நேப்பீர் நீங்கள் இப்போ நம்ம குட்டை நேப்பீர் பிளான் பண்ணியிருக்கோம். சூப்பர் நேப்பீர் இந்த ரெண்டு நீங்கள் நடவு பண்ணுறதா பண்ணுங்கள். கோஃபோர் பிளான்ட்டுக்கு, அதாவது கோஃபோர். கோஃபோரில் பார்த்தீங்கன்னா இது நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் ரிலீஸ் பண்ண வெரைட்டி. இது எல்லா பயிரும் வந்து பச்சை கலரில் தான் இருக்கும். ஆனால் இந்த இதுவும் நீங்கள் பச்சை கலர் இருந்தாலும் இது கோஃபோர். இந்த தண்டில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக இருக்கும். இந்த ஜாயின் உள்ள க்ரீனிஷாக இருந்துச்சுன்னா கோஃபோர். இது கோஃபோருங்க. இது இந்த இது வந்து நீங்கள் ஒரு 20 சென்ட் அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதை நீங்கள் அனிமல்ஸ் கொடுக்கலாம். கொஞ்சம் இளமையாக இருக்கும்போது, இளமையானா நீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கட் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கும்போது கீழே இருக்கிற தண்டை வந்து ஃபார்ம் ஆகிருக்காது. அப்போ இது மாதிரி நீங்கள் இதை கட் பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கால்நடைகளுக்கு கரணையாக கொடுத்துட்டுருக்குறோம். அதனால் வந்து கொஞ்சம் நம்ம ஹார்டாக அந்த முதிர்ந்த கரணை கொடுக்கணுன்றதுனால நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா கோஃபைவ். கோஃபைவ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா, இந்த ஜாயின் நோடில் லைட்டாக பிங்க் கலரில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இருக்கும். இந்த ஜாயின் நோடில் கொஞ்சம் கொஞ்சம் பிங்க் கலர் இருக்கும். அந்த லைட்டாக வந்து பிங்க் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். அந்த பிங்க் லைட்டாக கோஃபரும் கோஃபைக்கு டிஃப்ரென்ஷியேட் என்னன்னா, கோஃபர் கம்ப்ளீட்டாக வந்து க்ரீனாகவே இருக்கும் தண்டெல்லாம். இதெல்லாம் அந்த தண்டோட நோட்ஸில் மட்டும் சிகப்போலாக இருக்கும். இதனால நீங்கள் குறிப்பிட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கோஃபோர் வச்சாலும் சரி, கோஃபை வச்சாலும் சரி, ப்ரோட்டீன் அளவு ஒரு ப்ரோட்டீன் அளவு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இப்போ கோஃபையில் ஒரு 1% 1.5% தான் சேர்த்துருக்கும். அதனால் நீங்கள் ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் அந்த சொன்ன இருக்குதுன்னா அந்த லீஃப் பிளேடு ஓரளவுக்கு இருக்கும், ஆவரேஜாக ஹேண்டில் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் இதில் ரெண்டில் ஏதோ ஒன்றுன்றதை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ரெண்டில் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஆவரேஜாக தான் இருக்கும். அடுத்ததான் பிஹெச் கொஞ்சம் போட்டிருக்கிறோம். பிஹெச் வெரைட்டி வந்து என்னென்னா தண்டு, அதாவது தண்டு ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்கும். இலைகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்டு ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்கும். இலைகள் மட்டும் பச்சை கலரில் இருக்கும். நீ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும். இது ஃபுல்லாக இந்த தண்டு முதிர்ந்த தண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அது ரெட் கலர்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தண்டு ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்கும். அதனால் இது BH18ங்க. அதாவது இதில் இதில் மட்டும்தான் நேப்பியர் கம்ப்ளீட்டாக சீக்கிரம் பூத்துரும். அதாவது ஒரு ஸ்டேஜ் இருக்குதுன்னா 30 நாள் அறுவடை பண்ணிக்கலாம். 2nd அறுவடையில் இருந்துச்சுன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளவர் ஃபார்ம் ஆயிரும். ஃப்ளவர் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணிக்கிறோம். அதாவது இது 3 அடி உயரம் இருக்கும்போது கூட நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம ஆடுகளுக்கு சேஃப் பண்ணால் கொடுக்க முடியும். ஸோ இல்லை அப்படின்னா அது நம்ம கட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாகும். அதை நம்மளுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அதனால் இது ஓரளவுக்கு ஹைட்டு கம்மியாக இருக்கும்போது நம்மளுக்கு க்ரீனிஷாக ஃபார்ம் ஆகும்போது புஷ்ஷாக வரும்போது கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரணிக்கு வச்சுருக்கோம், கொஞ்சம் பராமரிப்பு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போது இதில் ஏன்னா நம்ம இதில் யூரியா இல்லை ஆர்கானிக்காக நைட்ரஜன் அதிகமாக கொடுத்துருந்தா கூட இதில் சைடில் முளைப்பு இல்லாமல் முட்டிக்கும். அதாவது இந்த ஸ்டேஜில் முளைப்பு வரங்க இல்லைங்க. நீங்கள் கொண்டு போய் கரணி வச்சிருந்தா முளைப்பு இதுக்கு வண்டி வரும்ல. இப்போ நான் அதிகமாக நான் இந்த ஸ்டேஜில் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது மாதிரி நியூட்ரிஷன் கொடுத்தனா அடுத்தது இங்கே மழை பட்டுச்சுனாவோ இல்லை வந்து நம்ம தண்ணி பாய்ச்சினாவோ இதில் கம்ப்ளீட்டாக வந்து சைடில் முளைச்சிக்கும். ஸோ அப்போ வந்து இதனோட குவாலிட்டி குறையும் கரணை உற்பத்திக்கு. அதனால் இந்த ஃபீல்டு இந்த அளவுக்கு தான் நம்ம வச்சிருக்க முடியும். அந்த காரணத்துக்கு தான் நம்ம இந்த அளவுக்கு வச்சிருக்கோம். அதனால் நம்ம ஃபார்மில் இந்த மாதிரிலாம் இருக்குது. அகத்து இன்னொரு ஃபீல்டில் இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். க்ரீனிஷாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக வரும். அது வந்து நம்ம 2 அடி கேப்புக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு 5 சென்ட் 8 சென்ட் ஒதுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸில் நீங்கள் அகத்தையும் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபீல்டில் இவ்வளோ தூரம் இருக்குது. இந்த நேப்பியரில் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் இருக்குது.
நீங்கள் உங்களுக்கு 2 ஏக்கர் வந்து இப்போ பிளான் பண்ண சொல்லியிருக்கிறோம். இப்போ உங்களோடது உங்கள் இந்த இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா உங்களோட உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வந்திருக்கலாம், அதை பற்றி நீங்கள் மெசேஜ் சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டை நேப்பியரும் ரெட் நேப்பியரும் அது பார்த்தினா ஒரு சிலது கொஞ்சம் வாங்கிக்கிறேன். அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு டைம் நான் நடவு பண்ணி பார்க்குறேன். அதை பொறுத்து இல்லை ரெட் நேப்பியருக்கு பதிலாக அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒன்று சொல்லியிருந்தீங்களா, நான் அது கூட நான் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன். மூணு நான் ரெண்டு வாங்கி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதாவது இப்போதைக்கு குட்டை நேப்பியர் கண்டிப்பாக இதை பண்ண போறீங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா ஜிஞ்சியா கிராஸ், அதாவது ரெட் நேப்பியர் அடுத்தது அதை நீங்கள் பிளான் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. ஆமாம், அடுத்தது ரெட் நேப்பியர் பண்ணலான் இருக்கீங்களா? ரெட் நேப்பியரும் கொஞ்சம் கொடுங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு. நான் அடுத்தது பண்ணிக்கோங்க, அதாவது ஃபீல்டில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தனி வச்சுக்கோங்க, எடுத்துற மாதிரி இல்லை ரீபிளான்டிங் பண்ற மாதிரி வச்சுக்கிறேன். அது மாதிரி இருந்தால் வச்சுக்கோங்க. அடுத்ததா இந்த அதை நேப்பியர்ல இந்த ரெண்டு மட்டும், அதாவது குட்டை நேப்பியர் ஜிஞ்சுவா கிராஸ் ரெட் நேப்பியர் மட்டும் பண்றோமா பண்ணுங்க. அடுத்தது கோஃபர் கோஃபை அந்த செகண்ட் நம்ம சொல்லிருந்தோம், அதெல்லாம் பண்ற மாதிரி கூட நீ பாத்துக்கோ, உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா. கோஃபோரும் ட்ரை பண்ணலாமான்னு யோசிச்சு. இப்போ இதுல வேலி மசாலா வந்து எவ்வளவு நடை பண்ண போறீங்க? வேலி மசாலா பத்தி ஒரு 30-40 சென்ட் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளவு பண்ணீங்க, ரெண்டாவது பேட்ச்லயே அதுலயே வேலி மசாலா இன்னொரு போட போறீங்களா? போட்டு பாக்குறது நல்லதுன்னா ட்ரை பண்ணி பாக்குறேன். இல்ல நான் எப்படி சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு 40 சென்ட் போடுறேன்னு சொல்றீங்க, அந்த 40 சென்ட் போட்டுக்கோங்க. அந்த அதாவது ஃபர்ஸ்ட் 2 ஏக்கர்ல 40 சென்ட் இப்போ நீ ப்ராசஸ் பண்ண போறீங்க இந்த வீக்ல. அடுத்த 2 ஏக்கர்ல 40 சென்ட் இன்னொரு போர்ஷன்ல அதே மாதிரி போட்டு, ஏன்னா அந்த கட் பண்ணி போட்டுட்டே இருக்கும்போது இதுல 15 நாள் அதுல 15 நாள் அதை சைக்கிள் கரெக்டாக 30 நாளைக்கு ஒரு டைம் அறுவடை, அதை நீங்கள் கரெக்டாக நாலேஜில் வச்சுட்டு அந்த பயிர் சுழற்சின்றது கண்டிப்பாக வரணும், இதை போட்டுக்கோங்க. அடுத்ததா மல்பெரி வந்து இப்போ வேண்டாம். ஸோ இப்போ நீங்கள் போட போகிறது குட்டை நேப்பியர், ரெட் நேப்பியர், ஜிஞ்சுவா கிராஸ், வேலி மசால், அகத்தி, சவுண்டல், இதை மட்டும் நீங்கள் பண்ண போறீங்க. சவுண்டல் எப்படி வரும்னா இதனோட இலை மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அது பெருசாக புஷியாக வரும். நீங்கள் சவுண்டல் பார்த்துருக்கீங்களா? சவுண்டல் பார்த்ததில்லைங்க. அது எப்படி இருக்குன்னா, நான் கீழே வீடியோலேயே கொடுத்துறேன். அது எப்படி இருக்குன்னா, நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அது இது பண்ணிக்கோங்க. நான் அதில் அது எப்படி இருக்குன்ற பயிர் இன்னொரு ஃபார்மில் இருக்குது, அதை காட்டுறேன். அது ஜஸ்ட்டு வந்து ஹைட் லெவல் வந்துகிட்டே இருக்கும், ஒரு புஷியாக வராது, கீழே ஒரே தண்டு வரும், அதிலேருந்து பிரான்ச்சஸ் போகும். அப்போது நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கட் பண்ணும்போது நம்ம அது வந்து அகத்திக்கு என்ன சொல்லியிருக்கிறோம்னா அந்த 2.5 அடி 3 அடி இடைவெளி அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வருது அப்படின்னா இப்போ அகத்தி, சவுண்டல், இது கிளைரிசீடியா, இது மூணும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இலைகள் மட்டும் அப்படி ட்ரிம் பண்ணுங்க, கீழே உள்ள இலையை எடுத்து போய் கொடுங்க அனிமல்ஸுக்கு, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேட்டகரியில் நீங்கள் மல்பெரி வச்சுக்கலாம். இது நம்ம செகண்ட் சொல்லலாம், நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க, இப்போ இதில் உங்களுக்கு மெட்டீரியல் என்ன வேணுமோ அதை நான் ப்ராசஸ் பண்ணி இப்போ கொடுத்துட்றேன். ஸோ இந்த நேர்காணலுக்கு நீங்கள் எனக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்களோ அதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுதான் வந்து ஒரு அதாவது ப்ரொஃபைலாக இதுதான் வந்து தீவனத்துக்கு உண்டானவங்க. இப்போ பேசிக்காக எனக்கு இருந்துச்சு, பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நல்லாவே சொல்லியிருக்கீங்க. இப்போ இது வந்து பசுந்தீவனம் தான். நீங்கள் இன்னொரு டைம் வந்தீங்க அப்படின்னா நம்ம அது உலர் தீவனம் எப்படின்றத நான் கிளியராக சொல்கிறேன். ஏன்னா உலர் தீவனம்ன்றது கண்டிப்பாக ஆடுகளுக்கு ஒரு மேண்டேட். ஏன்னா அதுதான் வந்து அந்த ப்ரோட்டீன் அளவும் அந்த ஒரு அயன் அந்த 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 கறி அதாவது மீட் டென்டர்னஸ் பார்த்தீங்கன்னா திக்னஸ்ஸாக இருக்கும். அதுதான் வந்து அந்த சந்தைப்படுத்தல்லாம் முக்கியமானது. இப்போ நம்ம சந்தைப்படுத்துதல் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நம்ம ட்ரை ஃபாடராக கொடுப்பாங்க, அது ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுன்றது ரொம்ப முக்கியம். அது எந்தெந்த ட்ரை ஃபாடர் வந்து ரெகுலர் ஃபீடுக்கும் தேவை, அதை பற்றி நான் டீட்டெயிலாக அடுத்ததில் சொல்கிறேன். இப்போ இவ்வளோ இது இருக்குது, ஏன்னா நீங்கள் இதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திருப்பி ட்ரை ஃபாடருக்குன்னு இன்னொரு டைம் வரும்போது நான் அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில் நான் கிளியராக தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி.